பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு பொருள் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பொருள் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா என்னாகும்னு ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தாலே போதும் அந்த பொருள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரிஞ்சிடும். உதாரணமாக நம்ம வாழ்க்கையில் ஃபோன் இல்லைனா என்னாகும்னு ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெட்ரு, தந்தி இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை அனுப்ப முடியும். அதுவும் கரெக்டான நேரத்துக்கு போய் சேருமான்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது. ஃபோன் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலல்ல. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா ஃபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோபிநாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் குட் இன்ஃபோ. 1847 மார்ச் 3 ஸ்காட்லாந்தில் எடன்பர்க் நகரத்தில் பிறந்தவர் தான் கிரஹாம் பெல். சின்ன வயசுலேருந்தே அவர் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் காது கேட்காதவங்களுக்கும் வாய் பேச முடியாதவங்களுக்கும் பாடம் நடத்திட்டு இருந்தார். 1870 கனடாவுக்கு போய் அங்கேயும் இதே வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து காது கேட்காதவங்களுக்கும் வாய் பேச முடியாதவங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்கூலே கட்டிட்டார். அது மட்டும் இல்லாமல் காது கேட்காத ஒரு பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 1873 பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக அவருக்கு வேலை கிடைச்சிது. சயின்ஸ்லேயும் மியூசிக்லேயும் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்ததால் ஓய்வு நேரத்தில் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செஞ்சிகிட்டே இருப்பாராம். அவருக்கு பியானோ வாசிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குமா. வாய் பேச முடியாதவங்களுக்கும் காது கேட்காதவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற அவரோட மோட்டிவேஷன் தான் டெலிஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஒருத்தர் பேசுகிறத இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் வாட்சனோட சேர்ந்து அவரோட ஆராய்ச்சியை ஆரம்பித்தார். கிரஹாம் பெல் அவர் வீட்டு மாடியில் இருப்பார். அசிஸ்டன்ட் வாட்சன் கீழே ஒரு ரூமில் இருந்துட்டு கம்பி வழியாக ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் கேட்க முடியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப வேறு வேறு மாதிரியான சோதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆராய்ச்சியில் அவங்க சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1876 மார்ச் 10 கீழ் ரூமில் இருந்த வாட்சன் காதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கேட்டுட்டு இருந்தார். திடீர்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டது. மிஸ்டர் வாட்சன், ப்ளீஸ் கம் ஹியர், ஐ வாண்ட் டு சீ யூ அப்படின்னு கிரஹாம் பெல் கூப்பிட்றது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவருக்கு கேட்க ஆரம்பிச்சிது. அதை கேட்ட அந்த சந்தோஷத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கீழே போட்டு வேகமாக மேலே ஓடி போய் கிரஹாம் பெல்கிட்ட, நீங்கள் பேசுனது எனக்கு தெளிவாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கிரஹாம் பெல் நினச்சதை சாதிச்சிட்டாரு. அதே வருஷத்தில் சிலடெல்சியாங்கிற நகரத்தில் அவரோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு கண்காட்சியில் எல்லாரோட பார்வைக்கும் வைக்கிறாரு. ஆனால் அதை யாருமே பெருசாக கவனிக்கவே இல்லை. ஆனால் பிரேசில் மன்னர் டான் பெட்ரோங்கிறவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவரோட காதில் வச்சு செக் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கிரஹாம் பெல் டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் டான் பெட்ரோ, ஓ மை காட், இட் ஸ்பீச் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த கண்காட்சியை பார்க்க வந்த ஒவ்வொருத்தரும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு கிரஹாம் பெல்லை ரொம்பவே பாராட்டிட்டாங்க. ஆனால் அதே வருஷத்தில் ஒரு சிலர் நாங்கள் தான் இந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் கிரஹாம் பெல் கோர்ட்டில் கேஸ் போட்டு டெலிஃபோனை தான் தான் கண்டுபிடிச்சதா ப்ரூவ் பண்ணுறாரு. டெலிஃபோனை கிரஹாம் பெல் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கோர்ட்லேயும் தீர்ப்பு வந்துடுச்சு. 1876 மார்ச் 7 அதுக்கான பேட்டன் ரைஸும் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கிரஹாம் பெல் புதுசு புதுசாக ஆடியோமீட்டர், மெட்டல் டிடெக்டர்னு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சார். ஆனால் டெலிஃபோன் தான் அவருக்கு பேர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. 1922 ஆகஸ்ட் 2 தன்னோட 75வது இறந்துட்டார். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, அவர் கண்டுபிடிச்ச இந்த டெலிஃபோனை அவரே வெறுத்துட்டதாக சொல்கிறாங்க. அவர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அவரோட டெலிஃபோனை ஒர்க் பண்ணாத மாதிரி அவரே டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டாராம். கிரஹாம் பெல் இறந்தப்போ வட அமெரிக்கா மக்கள் அவருக்கு வித்தியாசமான முறையில் இறுதி அஞ்சலி செலுத்தினாங்களாம். அது என்னென்னா, அவங்க சிட்டியில் இருக்கிற எல்லா டெலிஃபோனையும் ஒரு 5 யூஸ் பண்ணாமல் கிரஹாம் பெல்லுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.